நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. திருச்சிற்றம்பலம். உங்களுடைய லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும், உங்களுடைய லக்னத்திலேயே குரு பகவான் இருந்தாலோ அல்லது லக்னத்தை குரு பார்த்தாலோ இந்த பலன்கள் நிச்சயமாக நடக்கும். எந்த லக்னத்தில் சென்று குரு பகவான் அமர்ந்தாலும் அங்கு திக்பலம் பெற்று நல்ல வலிமையுடன் காணப்படுவார். அதனால் அந்த ஜாதகருக்கு மதிப்பு, மரியாதை, புகழ், கௌரவம் என அனைத்தும் அவருடைய வாழ்நாளில் தானாகவே வந்து சேரும். அவர் இயல்பாகவே மிகவும் ஒழுக்கமானவராகவும் நேர்மையானவராகவும் இருப்பார். மற்றவர்களுக்கு நன்கு வழிகாட்டியாக செயல்படுவார். அவர் பிறந்த பிறகு அவருடைய வீட்டில் பொருளாதார வளர்ச்சி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பாடு அடையும். ஜாதகருக்கு பணம் சம்பந்தமான சிந்தனை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். சிறு குழந்தைகள் மீது அதிகமாக அன்புடன் காணப்படுவார். குரு பகவான் 5, 7, 9 போன்ற பார்வைகளை பார்ப்பதனால் அந்த இடங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறும். லக்னத்தில் குரு பகவான் இருப்பவர்களுக்கு இவர்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு, குழந்தை பிறப்பிற்கு பிறகு இவர்களுடைய முன்னேற்ற பாதையானது பல மடங்கு அதிகமாக காணப்படும். இவர்கள் பெரும்பாலும் ஆசிரியர் பணி, வங்கி பணி, ஜோதிடர் பணி இது போன்ற பணிகளில் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பள்ளி கல்லூரிகளில் வேலை பார்ப்பது, வங்கி, ஃபைனான்ஸ் போன்ற பணம் சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்ப்பது. இவர்களுடைய மனைவி கண்டிப்பாக மிகப்பெரிய செல்வந்தராக வருவார். இவருடைய மனைவிக்கு நகை மேல் அதிக ஆர்வம் இருக்கும். இந்த நபரே நகைக்கடை கூட நடத்துவதற்கான வாய்ப்புகளும் வரும். சூரியன், செவ்வாய் இவர்களின் தொடர்பு இந்த குரு பகவானுக்கு கிடைக்கும் என்றால் அரசியல் ரீதியான மிகவும் நேர்மையான எம்எல்ஏ, எம்பி போன்றவர்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இங்கு தேடி வருகிறது. ஆன்மீகத்தில் ஆச்சார அனுஷ்டானங்களை அதிக ஒழுக்கமாக கடைபிடிக்கும் இவர்கள் மிகப்பெரிய உயர் பதவிகள் கிடைத்தாலும் கூட அறநிலையத்துறையை தேர்ந்தெடுத்து அதில் அதிக சேவையை செய்து வருகின்றனர். இவர்கள் பெரும்பாலும் தான தர்மங்கள் செய்வது, கோயில் பணிகள், அறநிலையத்துறை இது போன்ற அனைத்து வேலைகளையும் நிச்சயமாக செய்வார்கள். குழந்தை பாக்கியம் என்பது இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. நிறைய பேரின் வீட்டில் திருக்குறள், தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை தினமும் வாசிப்பார்கள். இவர்களுடைய வீட்டிற்கு அருகே கோயில், பள்ளிக்கூடம், மரம் இவை என இருக்கும். நல்ல தரமான உணவுகளையும் இனிப்பு வகைகளையும் இவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இங்கு 6, 8, 12 தொடர்பு மற்றும் பாதகாதிபதியின் தொடர்பு வரும்போது இவர்களுக்கு சர்க்கரை வியாதி ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளன. அது வருங்காலத்தில் வாழ்க்கையில் ஏற்படலாம். உடல் தேகம் சிறிது குண்டாக அமைந்த இவர்களுக்கு கொழுப்பு நோய் கட்டிகள், மஞ்சள் காமாலை ஆகியன இவர்களுடைய வாழ்வில் நோய்களாக வர வாய்ப்புண்டு. பொதுவாகவே இந்த லக்னத்தில் குரு இருப்பவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள், கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் கூற வேண்டும். உங்களுடைய லக்னத்தில் குரு இருந்தால், உங்களுடைய லக்னத்தை குரு பார்த்தால் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். உங்களை அன்புடன் வரவேற்கும் ஜெய் ஸ்ரீராம்.